வணக்கம் நண்பர்களே, மெகா சங்கமத்தோட பார்ட் டூ வீடியோ தாங்க இது. சந்தியா சரவணன் பேசுகிறத பார்த்துட்ருக்க அந்த டைம் சரவணனும் சந்தியாவுக்கு கால் பண்ணுறாங்க. சந்தியாவுக்கு சரவணன் மேலே என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா அன்பாக பேசின சரவணன் கடைசியாக தன்னோட காதலை வந்து சொல்லாது தான் ஏன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்காங்க. சந்தியாவும் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்க சரவணனும் எல்லாரும் கொஞ்சம் டயர்டில் தூங்குறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. என்ன டயர்ட், அங்கே என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சந்தியா கேட்க சரவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணுங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கேட்க நம்ம சரணம், என்னங்க அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல, உடனே சந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, எல்லாமே வந்து மாமா வீடியோவாக எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சரவணனும் வெக்கப்பட்டுக்கிட்டே, ஓ அப்போ எல்லாத்தையுமே கேட்டுட்டிங்களா, நான் எப்படிங்க பேசியிருக்கேன் அப்படின்றதையும் கேட்குறாங்க. அதுக்கு சந்தியா பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்காங்க. என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிறைய பேசணும்னு தோணுதுங்க, ஆனால் எனக்கு வந்து வார்த்தை தான் வரமாட்டேங்குது அப்படின்னு சரவணன் சொல்ல சந்தியாவும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கவிதையாக எனக்கு எழுதி பேப்பரில் எழுதி அதுக்கப்புறமா எனக்கு படித்து காட்டுங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்க, நான் எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்ததாக வெண்பாவும் சாந்தியும் பேசிகிட்ருக்காங்க. எல்லாருமே கதிகலங்கிட்டாங்கல்ல சாந்தி, நான் பேசினதை கண்டு எல்லாருமே ரொம்ப வெறுப்பாயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம சாந்தியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா அந்த அகில் தான் உங்களை பார்த்து ஒரு மாதிரியே முறைச்சிட்டு இருந்தான், அது கூடவே அந்த அஞ்சலியும்மா, எப்படியாவது இவங்களை வந்து அடக்கியே ஆகணுமா நீங்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சாந்தி, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையும் வந்து சீட்டில் எழுதி கொடுத்து சாந்திக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த டைம் அர்ச்சனா வந்து திரு திருன்னு பயந்துக்கிட்டே வந்து வெண்பா கிட்டே வராங்க. வெண்பா கிட்டே வந்ததோ வெண்பா வந்து, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ள நம்ம வெண்பாவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னங்க எங்கிட்ட என்ன காரியம் ஆகணும் உங்களுக்கு அப்படின்றதையும் வெளிப்படையாக கேட்டுடுறாங்க. அர்ச்சனாவும் பழிச்சுன்னு என்ன வேணும் அப்படின்றத வெண்பா கிட்ட கேட்குறாங்க. வெண்பாவும் மாத்திரை எழுதி சாந்தி கிட்ட, சாந்தி அந்த மாத்திரையோட இதையும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அந்த டைமில் பார்வதி அந்த இடத்துக்கு வர, அன்னைக்கு இவங்க கூட என்ன வேலை, அவங்க பழங்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணின் கூப்பிட நம்ம அர்ச்சனாவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே, வா பார்வதி அப்பா உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்வதி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம வெண்பாவும் சாந்தி கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நீ வேணால் பாரு, பார்வதி வந்து கொஞ்ச நேரம் கழித்து எங்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க, எங்கள் அண்ணி இங்கே என்ன பேசுனாங்க அப்படின்றதையும் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அடுத்த சீனில் சரவணன் ஒரு கடிதம் வந்து எழுதிட்டுருக்காங்க. சடனாக அகிலும் அந்த இடத்துக்கு வராரு. சரவணனும் அதை கையில் இருக்கிறத மறைக்க அகிலும் வெளிப்படையாக கேட்டுறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. உடனே சரவணனும், என் பொண்டாட்டிக்காக நான் லெட்டர் எழுதிட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்ல நம்ம அகிலும், பரவாயில்லையே இந்த காலத்தில் லெட்டர் இல்லாமல் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சரவணனும், அன்புள்ள சந்தியா, நீ என் மனசுக்குள்ளே வந்தியா, உன் அன்பை எனக்கு தந்தியா, நீ தான் ஏன் இந்தியா அப்படின்ற ஒரு கவிதையும் எழுதிடுறாரு. இதை அகில் கிட்ட படித்து காட்ட அகிலோ, வேறு லெவலாக இருக்குங்க, இது கூட மானே தேனை அப்படின்றதையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சரவணனும் ரொம்பவே வந்து இனிமையாக கவிதை மாதிரி லெட்டரை எழுதிட்டுருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வேணப்பா சௌந்தர்யம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. வெண்பா இங்கே வந்திருக்க விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சௌந்தர்யம்மாவும் கோவப்பட வேணப்பா சொல்கிறாரு, அஞ்சலி இந்த டைமில் ஒரு டாக்டர்த்தோட தேவைப்படுதுன்னு சொன்னால், அதனால தான் பாரதி கிட்ட சொல்லி ஒரு டாக்டர் அனுப்புன்னு சொன்னோம், ஆனால் வெண்பா வந்திருக்கா அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இங்கே நடந்த அந்த கேம் ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் வேணப்பா சொல்ல உடனே சௌந்தர்யாவும், சரி விடுங்க, இந்த டைமில் நம்ம அமைதியாக தான் இருக்கணும், நீங்கள் விட்டு தள்ளிட்டு போங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி பாரதி, நான் அஞ்சலியை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பேசிட்டு வெண்பா வைக்க சாந்தியும் மாத்திரையை வாங்கிட்டு வந்து வெண்பா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா எதுக்காகம்மா அந்த அர்ச்சனாவுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தீங்கன்னு கேட்க நம்ம வெண்பாவும், ஏய் அவள் ரொம்பவே வெகுளியாக இருக்கா, அவளால் நமக்கு சில காரியம் ஆனாலும் ஆகும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இந்த ரெண்டு மாத்திரையை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு சாந்தி கேட்க நம்ம வெண்பாவும் சிரிச்சுக்கிட்ட, இந்த ஒரு மாத்திரை அஞ்சலி வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து அழிக்கிறதுக்காக, இந்த ஒரு மாத்திரை வந்து குழந்தைய வந்து தங்காமல் இருக்கிறதுக்காக அப்படின்றதையும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. என்ன வெண்பா கடைசியில் இதை மாதிரி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லி சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோடும் வந்து முடிஞ்சு போகுதுங்க.